பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்தால் தொற்று பரவல் குறையும். ஆராய்ச்சியில் தகவல். கோவிட் 19 அதிகரிப்பதை தடுக்க ரஷ்யாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமுல். நவம்பரில் வெளிவரும் ஆக்ஸ்போர்ட் கோவிட் 19 தடுப்பூசி இங்கிலாந்து வைத்தியசாலை தயார் நிலையில். சில்வராடோ காட்டுத்தி 100,000 பேர் வெளியேற்றம். சிரியாவில் துருக்கி அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்ய தாக்குதல், 78 பேர் உயிரிழப்பு. துருக்கியர்களுக்கு பிரான்ஸ் பொருட்களை புறக்கணிக்க ஜனாதிபதி எர்டோகன் அழைப்பு. இங்கிலாந்தில் உள்ள எடின்பர்க் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி ஆய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். அதாவது கடந்த ஜனவரி 1 முதல் ஜூலை வரை 131 நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளையும் அவை ஏற்படுத்திய தாக்கங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த மாதிரி ஆய்வை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எடின்பர்க் பல்கலைக்கழக பேராசிரியர் கேரிஸ் நாயர் கூறுகையில், பரவலை குறைக்க தனிப்பட்ட நடவடிக்கைகளாக பள்ளிகள் பணியிடங்களை மூடுதல், பொது நிகழ்ச்சிகளை தடை செய்தல், 10 நாட்களுக்கு மேல் கூடுவதற்கு தடை விதித்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இத்தகைய நடவடிக்கைகளால் 28 நாட்களில் பரவல் விகிதம் 24% குறையும். சில நாடுகளில் 92வது கலை பரவல் நடப்பதை பார்த்துள்ளோம். அதை தவிர்க்க 1க்கும் மேற்பட்ட நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் அமல்படுத்த வேண்டும். இதற்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதை பார்த்துள்ளோம். பள்ளிகளை திறந்ததால் சில நாடுகளில் பரவல் அதிகரித்ததை கவனித்துள்ளோம். எனவே பள்ளிகளை திறக்கும் போது கைகழுவுதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார். தொற்று அதிகரிப்பதை தடுக்க ரஷ்யாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமுல். ரஷ்ய நாட்டில் தொற்று அதிகரிப்பதை தடுக்க ரஷ்யா கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது. அதன்படி பொது போக்குவரத்து உட்பட மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அனைத்து இடங்களிலும் முகக்கவசங்களை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 11 முதல் 6 வரை மதுபான நிலையங்கள் மற்றும் உணவகங்களை மூடுமாறு ரஷ்யாவின் நுகர்வோர் சுகாதார கண்காணிப்பு குழு பிராந்திய அரசாங்கங்களுக்கு அறிவுறுத்துகிறது. நேற்றைய தினம் மாத்திரம் ரஷ்யாவில் தொற்றினால் 320 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதோடு புதிய தொற்று உறுதியான நோயாளிகளின் எண்ணிக்கை 24 17,347 உயர்ந்துள்ளது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக தொற்றினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் உலகின் 4வது இடத்தில் ரஷ்யா உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பரில் வெளிவரும் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் அஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கியுள்ள தடுப்பூசியின் முதல் தொகுப்பு நவம்பர் முதல் வாரத்தில் இங்கிலாந்தின் பிரபல வைத்தியசாலை ஒன்றுக்கு வழங்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இங்கிலாந்தின் பிரபல செய்தி நாளிதழ் வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைவாக இச்செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நவம்பர் 2 தொடங்கும் வாரத்திலிருந்து தடுப்பூசிக்கு தயாராக இருக்கும்படி குறித்த வைத்தியசாலைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்தி நாளிதழ் மேலும் தெரிவித்துள்ளது. உலகிலுள்ள ஒவ்வொருவரது எதிர்பார்ப்பும் கோவிட் 19 எதிரான தடுப்பூசி மீது இருக்கும் நிலையில் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் முன்னிலையில் உள்ளன. இதற்கிடையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் அஸ்ட்ராஜெனேகா மருந்து நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கியுள்ள தடுப்பூசியானது கோவிட் 19 அதிக ஆபத்தில் உள்ள இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தடுப்பூசி கண்டுபிடிப்பின் விவரங்கள் விரைவில் ஒரு மருத்துவ இதழில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி குறித்து ஜூலை 1 தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது 18 முதல் 55 வயதுக்குட்பட்ட ஆரோக்கியமானவர்களிடையே வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியுள்ளதாக தடுப்பூசியை உருவாக்கியுள்ள குழு தெரிவித்துள்ளது. ஆனால் தடுப்பூசி இறுதியில் வயதானவர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்பதை நேர்மறையான நோய் எதிர்ப்பு திறன் சோதனைகள் மட்டும் உத்தரவாதம் அளிக்காது என்று FDA எச்சரித்துள்ளது. சில்வராடோ காட்டுத்தி 100,000 பேர் வெளியேற்றம். தெற்கு கலிபோர்னியாவில் பரவியுள்ள காட்டுத்தி 100,000 பேரை வெளியேற்ற வழிவகுத்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸின் தெற்கே ஓரஞ்ச் கவுண்டியில் திங்கட்கிழமை சூரிய உதயத்திற்கு சற்று முன்னர் சில்வராடோ தீ ஏற்பட்டது. பிற்பகலாகும் போது தீ சுமார் 7,200 ஏக்கர் இருந்ததாக அரசாங்க தீயணைப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 5,000 தீயணைப்பு வீரர்கள் மாநிலம் முழுவதும் காட்டுத்தீயை எதிர்த்து போராடி வருகின்றனர். 18 மிக மோசமான காட்டுத்தி கலிபோர்னியாவில் கடந்த August பொங்கி எழுந்தது. இந்த காட்டுத்தீயினால் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். சில்வராடோ தீயில் காட்டுத்தீ பிளம்புகளை இர்வின் நகரில் உள்ள வீடுகளுக்கு நெருக்கமாக தள்ளுகிறது. இங்கு சுமார் 280,000 மக்கள் வசிக்கின்றனர். காட்டுத்தீயை சமாளிக்கும் போது 2 தீயணைப்பு வீரர்கள் கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர்.
சிரியாவில் துருக்கி அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்யா தாக்குதல், 78 பேர் உயிரிழப்பு. சிரியாவின் வடக்கு பகுதியில் துருக்கி அரசாங்கத்தின் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது ரஷ்யா நடத்திய வான் தாக்குதலில் 78 பேர் உயிரிழந்துள்ளதாக சிரியாவில் உள்ள மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இட்லிப் மாகாணத்தில் உயிரிழந்துள்ளனர். இதன்போது பயதெல்சாம் எனும் இஸ்லாமியவாத குழுக்களின் பயிற்சி மையம் ஒன்றும் தாக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மேற்பார்வையில் இட்லிப் மாகாணத்தில் சண்டை நிறுத்தம் அமுலில் உள்ள நிலையில் மீண்டும் சிரியா பிராந்தியத்தில் உள்நாட்டு வன்முறை தீவிரமாவதன் அறிகுறியாக பார்க்கப்படுகின்றது. கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கடைசி பிராந்தியம் இட்லிப் மாகாணமாகும். 9 ஆண்டுகால உள்நாட்டு போரில் இஸ்லாமியவாத ஜிஹாதி குழுக்களை சிரிய அரசு படைகள் தோற்கடித்தன. மார்ச் மாதம் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது சிரிய ஆதரவு படைகள் தாக்குதல் நடத்தினால் தங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்தும் உரிமை உண்டு என துருக்கி அரசாங்கம் கூறியது. ரஷ்யா சிரிய அரசாங்கத்தையும் துருக்கி கிளர்ச்சியாளர்களையும் ஆதரிக்கின்றன. துருக்கியர்களுக்கு பிரான்ஸ் பொருட்களை புறக்கணிக்க ஜனாதிபதி எர்டோகன் அழைப்பு. தீவிர இஸ்லாமியம் குறித்த பிரான்சின் கடுமையான நிலைப்பாடு தொடர்பாக துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தய்யிப் எர்டோகன் துருக்கியர்களுக்கு பிரான்ஸ் பொருட்களை புறக்கணிக்க அழைப்பு விடுத்துள்ளார். தொலைக்காட்சி உரையில் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் கூறுகையில், பிரான்சில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை இருந்தால் முஸ்லிம்களை பாதுகாக்க உலகத் தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முகமது நபியின் சர்ச்சைக்குரிய கேலி சித்திரத்தை வகுப்பறையில் காட்டிய காரணத்திற்காக பிரான்சில் கடந்த அக்டோபர் 16 தேதி வரலாற்று விரிவுரையாளரான 47 வயதான சாமுவேல் பேட்டி என்பவர் 19 வயது இளைஞனால் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தினால் ஆத்திரமடைந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், இஸ்லாமியவாதிகள் நமது எதிர்காலத்தை பறிக்க நினைப்பதால் ஆசிரியர் சாமுவேல் பேட்டி கொல்லப்பட்டார், ஆனால் பிரான்ஸ் கேலி சித்திரங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காது என கூறினார். இந்த பின்னணியில் மத்திய கிழக்கு நாடுகளில் பிரான்ஸ் பொருட்களை புறக்கணிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குவைத், ஜோர்தான் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள சில அங்காடிகளில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பொருட்கள் நீக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதியின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து லிபியா, சிரியா, காசாவில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com